Hello friends, welcome back to our channel. இட்லிக்கு எப்பவும் செய்கிற சட்னி சாம்பார் போர் அடிக்குதுன்னா இந்த சட்னி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு இன்றைக்கி கொத்தமல்லி சட்னி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்து வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொறுமையாக வறுத்துக்கோங்க. இந்த கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் ஜீரகம் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு வரமிளகா ஒரு 3-4 ஆட் பண்ணிக்கோங்க, உங்கள் ஸ்பைஸ் லெவல் பொறுத்து. அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 15 பல் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிற வரையும் வறுத்தெடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்க்கு அப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா குக் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனியன் ஃப்ரை பண்ணும் போது தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சட்னி வந்து இட்லியோடு சாப்பிடலாங்க. அப்புறம் ஒயிட் ரைஸோட நெய்யெல்லாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனியன் ஒரு 50-70% குக் ஆனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா ஃபைனாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு கட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. மல்லி இலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்க, அப்போ தான் நம்ம சட்னியும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பார்க்கும் போது உங்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி தெரியுங்க, ஆனால் ஃப்ரை பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்குன்னே சட்னியில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு சுருங்கிடும். 2 மினிட்ஸ் போல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா இந்த மாதிரி சுருங்கி வந்ததுக்கப்புறமா தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. இதோடு சேர்த்து 1 இன்ச் புளியும் ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் அது ரெக்கார்ட் ஆகாமல் மிஸ் ஆயிடுச்சுங்க. இப்போது கொஞ்சமாக பெருங்காயத்தூளுங்க, எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி அழகாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த சட்னி வந்து நம்ம ரொம்ப தண்ணியெல்லாம் போட்டு அரைக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக தான் இருக்கணும். அப்போ தான் இட்லியோட வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸோடு சாப்பிடும் போது நமக்கு எக்ஸாக்ட்லி அந்த துவையலோடு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ தண்ணி ரொம்ப ஊற்றி அரைக்க வேண்டாம், லைக் லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சி இந்த மாதிரி திக் பேஸ்ட்டாக எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தாளிப்பு ரெடி பண்ணிவிட்டு தாளித்து இதில் போட்டுடலாங்க. எங்கள் வீட்டில் வந்து இந்த சட்னி வந்து வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக செஞ்சுருவேங்க. எஸ்பெஷலி சின்ன வெங்காயம் நிறைய இருக்குது, மல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா கண்டிப்பாக செஞ்சுருவேன். எல்லாருக்குமே எங்கள் வீட்டில் இது ரொம்ப பிடிக்குங்க. ஸ்பைஸ் மட்டும் நமக்கு நம்ம வீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சட்னிக்கு நான் எப்போ தாளித்தாலும் உளுந்து வந்து ஜாஸ்தியாக தாங்க ஆட் பண்ணுவேன். ஏன்னா பசங்க 2 பேருக்கும் அது வந்து கிரன்ச்சியாக இருக்கிறனால எடுத்து எடுத்து சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்போவுமே கொஞ்சம் கூட போட்டு தான் தாளிப்பேன். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம மல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லியோடு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.